எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். குளோபல் மார்க்கெட் வந்து நேற்று கொஞ்சம் வீக்காக ட்ரெட்ல க்ளோஸ் ஆகிருந்துச்சு, அதனால் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன் தான். நம்ம மார்க்கெட்டு 1800 மேலே போக மாட்டேன்னு 2 நாள் அடம் பிடிச்சிட்ருக்கு. அதுக்கேற்ற மாதிரி குளோபல் மார்க்கெட்டும் ரெட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. கேப் டவுன்னு போது இன்றைக்கி ஒரு பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங்கு 1888 கிட்ட, இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 1800 கிட்ட. ஸோ 70-80 பாயிண்ட் தான் கேப் டவுனு. கேப் டவுன் ஆனதுலேருந்து மார்க்கெட் நிஃப்டி அப்படியே டவுன் சைட்லேயும் கன்சாலிடேஷன் மாதிரி தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் கிளியராக அப்படியே டவுன் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் லோன் பார்க்கும்போது 18,000 கீழே போயிடுச்சு இன்றைக்கி. ஆக்சுவலி இது ஃபியூச்சர் கீழே போல, பட் ஸ்பாட் 18,000 கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வழக்கம் போல் ஒரு 3 மணிக்கு ஒரு நல்ல ரிவர்சல் கொடுத்து ஒரு 50 பாயிண்ட் கிட்ட மேலே வந்துருச்சுன்னே சொல்லலாம். டோட்டலாக சொல்லணும்னா கீழே போனதுலேருந்து ஒரு 70 பாயிண்ட் மேலே வந்துருச்சு. மார்க்கெட்டு ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி ஆக்சுவலி. ஸோ ஆனால் வந்து வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா வாலடைலிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ரீமியம் மூமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 20 ரூபா ப்ரீமியம் சும்மா 40 ரூபாய்க்கு போயிடுது. ஏன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால மூமெண்ட்டு கொஞ்சம் பெருசாக தருது. பட் வாலடைலிட்டி வைஸ் ஓகே தான், ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு சும்மா அசால்ட்டாலாம் அடிச்சிட முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து சின்ன மூவ் கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு ப்ரீமியம் ஹெவியாக மூவ் ஆகிறதுனால கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணோம். பேங்க் நிஃப்டி காலிலேருந்து அப்சைடில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி நிஃப்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு கன்சாலிடேஷனு. கடைசியில் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஸ்பைக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு 41,500 கால் ஆப்ஷன்லாம் 10 ரூபாலேருந்து 120 ரூபாய்க்கு வந்துருச்சு அசால்ட்டாக. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம்லாம் கடைசியில் ஸ்பைக் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரெண்டுத்துலேயும் ஸ்டேடல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்டேடலோட ப்ரைஸ் இன்றைக்கி காலைல ஓப்பனிங் வந்து பேங்க் நிஃப்டி 190 ரூபாவே எவ்வளோ, நிஃப்டி வந்து 70 ரூபாவே எவ்வளோ. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு ப்ரீமியம். ஸோ கம்மின்னு சொல்ல முடியாது, விக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான். பட் மார்க்கெட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக மூவ் ஆகலை. பட் மார்க்கெட் சின்ன சின்ன மூவ் ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு கேண்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் கொடுத்துச்சு, திரும்பி டவுன் சைடில் இந்த ஒரு கேண்டில் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவ் இருக்கனால ப்ரீமியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஸ்பைக் ஆகிட்டு டப்புடு அமுங்கிடுது. பட் ஆனால் அதில் ஸ்டாப் லாஸ் போட்டால் சரியான அடி வாங்குதுன்னு தான் சொன்னோம். இன்றைக்கெலாம் எனக்கு கண்ணா ஸ்டாப் லாஸ் அடி வாங்குச்சு. ஸோ இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் இருந்துச்சு ஓவராலாக மார்க்கெட் வந்து. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்கலாம், இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கனாலும் 18,000 நிறைய ஸ்டேடல் இருக்குது. ஸோ 18,000 கிட்ட மார்க்கெட்டு ஒரு வாரமாக அப்படியே மேலே கீழே தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேல் சைடு போனோன்னா 18,300 மேலே ஒரு நாள் அது க்ளோஸ் வைக்கணும். கீழ் சைடு போனோம் அப்படின்னா 18,000 கீழே க்ளோஸ் வைக்கணும். இன்றைக்கும் 18,000 கீழே க்ளோஸ் வைக்கல மார்க்கெட்டு. ஸோ ஸ்டில் வந்து அப்சைடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கனாலும் ஓஐ ஹெவியாக 41,600 ஸ்டேடல் இருக்குது. ஸோ ஸ்டேடலு நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹெவி ரைட்டிங் வந்து 42,000 இருக்குது. ஸோ அதே மாதிரி புட் ரைட்டிங்கும் ஹெவியாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டி அப்சைடு போகிறதுக்கு நிறைய பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் இருந்தாலும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாடல் வந்து 41,500 தான் இருக்குது. இங்கே மேலே கால் வந்து 42,000 இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி. ஏன்னா 2-3 நாளாகவே நிஃப்டி கொஞ்சம் லேகிங்கில் தான் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் இனி காலையிலையும் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ரிகவர் ஆக தான் ட்ரை பண்ணிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ரெண்டு இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தான் கேப் டவுன் ஆனாலும் நல்ல ஒரு ரிகவரி கொடுத்துருச்சு. நிஃப்டியும் அதே மாதிரி தான் கேப் டவுன் ஆனால் ரிகவரி கொடுத்துச்சு. பட் நிஃப்டியால் தாங்க முடியலன்னு தான் சொல்லணும். வெளிச்சடி கீழே வந்துகிட்டே தான் இருக்குது. பேங்க்னாவது ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அப்பா வரனால ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி விக்ஸு காலில் நல்ல அப்பா தான் இருந்துச்சு 2%. கடைசியில் விக்ஸ் 2% டவுன் ஆயிடுச்சு. மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் ஆகலை. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஸோ நேற்றோட பொசிஷன் ஆக்சுவலி நம்ம கால் கண்ட்ரு புட் கண்ட்ருன்னு கண்ணா பின்னு பொசிஷன் வச்சிருந்தோம். ஸோ அந்த பொசிஷன் காலில் வேலைக்காமல் போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு கேப் டவுன் ஆகி தொல்லை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பொசிஷனை கல்ல கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஏன்னா கல்ல ஓப்பன் ஆகும் போதே பொசிஷன் லாஸ்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு ஒரு 10,000 கிட்ட. அதுக்கப்புறம் நான் ஒரு 20,000 செலவு பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்சிருந்த கால் கண்ட்ரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 18,150 காலை பை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண அப்படின்னா 18,150 காலை ஆல்மோஸ்ட் ஒரு 12 ரூபாய்க்கு கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு 18,100 காலை 27 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ அப்படின்னும் போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி கால் ஆப்ஷன் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து
கீழேயே போனனால எல்லாமே மார்க்கெட்டு சாப்பிட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பை பண்ணி வச்சிருந்தது எல்லாம் ப்ரீமியமும் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் மேலே வந்திருந்தா நல்ல ஒரு பொட்டான்ஷியல் இருந்துச்சு. ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கிட்ட வர அளவுக்கு பொட்டான்ஷியல் இருந்துச்சு. பட் ஸ்டில் மார்க்கெட் மேலேயே வர மாட்டேன் நடம் பிடிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வரலனாலும் பரவாயில்ல, லாஸ் வராமல் இருந்தால் சரி. ஸோ என்னோட என்ன சொல்கிறது, நான் வச்சிருந்த கால் கன்று 100% தப்பாகவே போயிடுச்சு. பட் ரெண்டு நாள் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் மார்க்கெட்டு 300 மேலே போகாதனால ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டில் ஓகே, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் இந்த பொசிஷனே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் காலைல. ஸோ ஆக்சுவலாக சொல்கிறேன், லாக்ஸை பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரி 150 காலை கட் பண்ணிட்டு 18,000 காலை வாங்கினேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழேயே போயிருந்துச்சு. சொல்லிட்டு அந்த பொசிஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக தூக்கி விட்டுட்டேன். தூக்கி விட்டுட்டு ஸ்டேடல் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டேடல் வந்து 18,000 போட்டேன்னு நினைக்கிறேன், 18,000 போட்டேன். அதுக்கப்புறம் 18,050 போட்டேன். அப்படியே ரெண்டுத்துலேயும் ஸ்டேடல் போட்டு ஓட்டிகிட்டே இருந்தேன். பட் ஏகப்பட்ட வாட்டி ஸ்டாப் லாஸ் வாங்கினது தான் மிச்சம். ஃபஸ்ட்டு 18,000 68 ரூபாவில் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கினேன். ஸோ கால் சைடில் இந்த ஒரு ஸ்பைக்கில் ஸ்டாப் லாஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆனவனையும் புட் சைடில் திரும்பி ஸ்டாப் லாஸ் வாங்கினேன். புட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பி ஸ்டாப் லாஸ் வாங்கிடுவேன். ஸோ புட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாலில் ஸ்டாப் லாஸ் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை குறைச்சி ரெண்டு சைடும் ஸ்டாப் லாஸ் ரெண்டு சைடும் வாங்கிட்டே தான் இருந்தேன். பட் என்னால் ஒன்றுமே பெருசாக பிடிக்கவே முடியல. இருந்தாலும் ஓகேன்ட்டு கொஞ்ச நேரம் 1,000 குவான்டிட்டி வச்சு அப்படி இப்படி எத்தனை வாட்டி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணேன்னு எனக்கே தெரில. அந்தளவுக்கு ப்ரீமியம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்டேங்கெல்லாம் மாற்றிட்டேன். ஆல்மோஸ்ட் 18,000 பியும் 1850 சியும் ஸ்டேங்கெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். கடைசியாக ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் க்ளோஸ் ஆச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி இந்த கால் கண்டரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 லாஸ் தான் புக் பண்ணேன். ஏன்னா நேற்று தெரியும் 15,000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படி 10,000 லாஸ் தான் புக் பண்ணேன். பத்தாததுக்கு இன்றைக்கி பண்ண இன்ட்ராடேல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 வந்திருக்கும். ஏன்னா காலைல நான் ஓப்பன் ஆனதே 45,000 ஓப்பன் ஆனேன். அப்படின்னும் போது 55, 75, 75 ஓகே 30,000 கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது இந்த கால் கண்டரில் அப்படி இப்படி போனால் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பெருசாக ஒன்றும் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு 20,000 தான் பிடிச்சிருப்பேன் இந்த வாரம், வேறு எதுவும் பெருசாலாம் பிடிக்கல. அது பார்த்தா அது வேறு ஃபின் நிஃப்டியில் வேறு ஒரு 5,000 எவ்வளோ போயிட்டுட்டேன். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எதுவும் பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். பட் பார்ப்போம், ஏன்னா நான் போட்டு வச்சிருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே மார்க்கெட் அப்சைடு வரப்போகுது அப்படின்றது தான். பட் கடைசி வரையும் அப்சைடே வரல. மார்க்கெட்டு 1,800 மேலே வந்திருந்தால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். ஏன்னா நான் கால் கான்ட்ரை அட்ஜஸ்ட் பண்ணி ஹெவி காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றுலேருந்து நான் கால் ஆப்ஷன் பை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் மேல் சைடில் வந்தால் ப்ராஃபிட்னு. ஸோ இந்த 18,150 கால் ஆப்ஷன்லேயே நான் ஹெவியாக செலவு பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 1,00,000 கிட்ட செலவு பண்ணி இந்த இடத்துல 1,00,000 கிட்ட விட்டு இந்த ரெண்டு கால் ஆப்ஷன் பை பண்ணி அப்சைடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது. அதே மாதிரி இன்றைக்கி காலில் திரும்பி ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா போட்டு, சாரி 20,000 ரூபாவா, ஆமாம் 20,000 மேலே எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். இன்றைக்கி 1,500 குவான்டிட்டினா 25,000 ரூபா 25,000 ரூபா கிட்ட இன்றைக்கி போட்டு இதையும் தண்டம் பண்ணிட்டேன்னு தான் சொன்னோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கம்ப்ளீட்லி ரிஸ்க்கு இல்லை இருந்தாலும், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏன்னா இதுவரையும் பிரேக் ஈவன் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த பொசிஷனை காலையில் க்ளோஸ் பண்ணிட்டு பெரிய அளவில் எதுவும் எடுக்கலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போதைக்கு வரையும் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டு திரும்பி அப்சைடு போகிற மாதிரி தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் காண்டர்ஸ் தான் எடுப்பேன். ஸோ காண்டர்ன்னும் போது எல்லாருக்குமே தெரியும் அப்சைடு டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு சைடு என்ன யாரோ கேட்டிருந்தாங்க இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. ஸோ அதனால சொல்கிறேன், ஸோ காண்டர்ன்றது டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் வந்து இது வந்து அப்சைடாக நீங்கள் டவுன் சைடாக டிசைட் பண்ணிக்கணும். அப்சைடுனா கால் சைடில் போடணும், இது டவுன் சைட் புட் சைடில் போடணும். ஃபர்ஸ்ட் லெக் வந்து பை, அதுக்கப்புறம் ரெண்டு லெக் செல்லு, அதுக்கப்புறம் இன்னொரு லெக் வந்து பை. ஸோ எஜ் கம்ப்ளீட்டாக எஜ்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் சேர்த்தது தான் காண்டர். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது டைரக்ஷன் பேஸ்டு, தப்பாக போச்சுன்னா அவ்வளோதான் காலி, ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக இன்றைக்கி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக இது பண்ண வேண்டியதான். அதே மாதிரி ப்ரீமியம்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து பொசிஷனல் ட்ரேடுக்கான கரெக்டான ப்ரீமியம்ஸ் இது. ஆக்சுவலாக பொசிஷனல் ட்ரேட் எடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். பட் நான் ஸ்டில் வந்து பொசிஷனல் ட்ரேட் எடுத்தாலும் நான் டைரக்ஷன் ட்ரேட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். பரவாயில்ல, தப்பாக போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். பட் கம்ப்ளீட் நியூட்ரலாக எடுத்தால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பார்ப்போம், இன்னொரு 2 வீக் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரிஸ்க்கு பெரிய அளவில் எதுவும் எடுக்கிறது இல்லை. என்ன தான் டைரக்ஷன் ட்ரேடாக இருந்தாலும் சரி, 1% மேலே நம்ம ரிஸ்க்கு எடுக்கிறது இல்லை. அதனால் ஒன்றும் இப்போதைக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், டைரக்ஷன் தப்பாக போனால் கூட. பட் இன்கேஸ் சொல்கிறேன், ஏதாவது நியூட்ரல் ட்ரேட் எடுத்து பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த நேரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா கூட போன வாரம் எங்கே இருந்துச்சோ அவ்வளோதான், கரெக்டாக ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஏறி இருக்குது, அவ்வளோதான் இந்த வாரத்துக்கு. பெரிய அளவில் எதுவும் ஏறலை, பார்ப்போம். அதே மாதிரி தான் நிஃப்டி எதுவும் பெரிய லெவலெலாம் ஏறல, இப்போ ஒன்று எக்ஸ்பைரிக்கும் இந்த எக்ஸ்பைரிக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால் பொசிஷனல் ட்ரேடுக்கு வந்து
டீசெண்டான ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ப்ரீமியமே இல்லைன்னா சொல்ல முடியாது, ப்ரீமியத்துக்கு ஏற்ற மூவ் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பொசிஷன் சைஸை தான் குறைச்சி தான் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வேறு வழி கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எம்டிஎம் ஸ்விங்லாம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் பொசிஷன் சைஸை குறைச்சிருங்க. ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு பெரிய மூவ் கொடுத்துன்னா ஸ்விங் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் மார்க்கெட்டு மேலே கீழே போயிட்டு கடைசியில் சேம் இடத்துல தான் வந்து நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் பொசிஷன் சைஸை குறைச்சி ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.